ஜெர்மனி ஒபகவுசனில் தமிழ் மக்களுக்கு சேவை வழங்க புதிய உதயம் மைதிலி ஸ்கேட்டரிங் சர்வீஸ். ஒரு முறை மைதிலி ஸ்கேட்டரிங் சர்வீஸை அழைத்து பாருங்கள். ஜனாதிபதி கோதபாய விடுத்துள்ள விசேட செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களின் முடிவுகளும் விடுதலை புலிகளின் ஈழ நாட்டு புகைப்படத்திற்கும் தொடர்பு. சுவிஸ் தூதரக பணியாளர் கடத்தப்பட்ட விவகாரம், பொறுப்புடன் தேர்வு காணுமாறு கோரிக்கை. வாகனங்கள் கொள்வனவு செய்ய தடை போட்ட ஜனாதிபதி கோதபாய. அடுத்த வருட ஆரம்பத்தில் நாட்டு மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி செய்தி. முன்னாள் விமான சேவை அமைச்சர் தொடர்பில் மேல்நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. கடைசியில் இருக்கும் நீக்கப்படும் பூசி. ரவிகரன் உள்ளிட்ட 7 பேர் மீதான வழக்கு விசாரணைகள் ஒத்திவைப்பு. விசா தேவையுடையவர்களினால் நாட்டில் அபிவிருத்திக்கு பெற்றுக்கொள்ளப்படும் பங்களிப்பினை மிகுந்த கௌரவத்துடனும் நன்றியுடனும் நினைவு கூர்ந்த வண்ணமே விசா தேவையுடையவர்களுடனும் அவர்களது குடும்ப உறவினர்களுடனும் இணைந்து இவருடைய சர்வதேச விசா தேவையுடையோர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். விசா தேவையுடையோர் தினம் குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, விசா தேவையுடையோர்களின் பங்களிப்பு மற்றும் அவர்களது தலைமைத்துவத்தினை மேம்படுத்துவதற்கு 2030 அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கு செயல்படுதல், 2019 சர்வதேச விசேட தேவையுடையோர் தினத்தின் துணை பொருளாக ஐக்கிய நாடுகள் சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 18 நான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற கணம் முதல் நமது நாட்டில் அனைத்து பிரஜைகளின் வாழ்க்கையையும் சுபீட்சமடைய வேண்டும் என்பதே எனது நமது அரசாங்கத்தினதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த செயல்பாட்டில் இந்த நாட்டில் வாழும் பலதரப்பட்ட விசேட தேவைகளையுடைய அனைத்து இலங்கையர்களும் பூரணமாக இணைந்து கொள்ளப்பட வேண்டும். இதன்போது அவர்களது விசேட தேவைகளை போன்ற ஆற்றல்களையும் இனங்கண்டு நாட்டின் ஏனைய சாதாரண மக்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் அனைத்து நலன் பேணல் மற்றும் அபிவிருத்தி செயல் திட்டங்களிலும் விசேட தேவையுடையோரின் பங்களிப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டியதுடன் அவர்களது அந்த பங்களிப்புக்கு தற்போதுள்ள பௌதிக மற்றும் கொள்கை ரீதியான தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பது எனது எண்ணமாகும். விசேட தேவையுடையவர்கள் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அனைவரது உரிமைகளும் பாதுகாக்கப்படும் ஒரு சமுதாயத்திலேயே அனைத்து மக்களும் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை இங்கு வலியுறுத்தப்பட வேண்டிய முக்கிய விடயமாகும். எனவே எமது சமூகத்தில் விசேட தேவையுடையவர்களின் பூரண பங்களிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அனைவரும் எமக்கான செயல்பணிகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களில் ஒன்றிணைந்து வாக்களித்ததை விஸ்தரிக்கும் புகைப்படத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஈழநாட்டு புகைப்படத்திற்கும் தொடர்பு இருப்பதாக இராஜாங்க அமைச்சர் கெஹலிய ரம்புக்குபல தெரிவித்துள்ளார். சிங்கள தலைவர்களுக்கே தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியிருந்தாலும் அந்த சிங்கள தலைவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சிங்கள பொது மக்களின் மனங்களில் ஆழமாக இருந்த சந்தேகத்திற்கிடமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்த பிரதான பிரச்சனையாக இருந்ததாகவும் அவர் கூறினார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசியவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முடிவுகளில் ஒரு நேர்கோடு காணப்பட்டது. அந்த நேர்கோட்டினை மூடி மறைக்க முடியாது. ஈழ நாட்டு வரி படத்தை பார்த்தால் அது புரியும். அதனை மூடி மறைத்து பேசினால் நாங்கள் பொய் கூறுவதாகிவிடும். அவ்வாறு மூடி மறைத்து பேசுவதன் எண்ணமும் எமக்கு இல்லை. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தாம் தமிழ் மக்களிடம் இருந்தும் வாக்குகளை எதிர்பார்த்த போதிலும் எதிர்பார்க்கப்பட்டது நிறைவேறவில்லை என்றாலும் தாம் நாட்டின் ஜனாதிபதி என்பதை தனது பதவியேற்பு நிகழ்வில் அனுராதபுரத்தில் வைத்து கூறியிருந்தார். அதனால் அதற்கான பதில் அந்த உரியல் காணப்படுகிறது. அதனை மேலும் விஸ்தரிப்பு செய்தால் சிங்கள தலைவர் ஒருவருக்கே வாக்களிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்ததை நான் அவதானித்திருந்தேன். எனினும் அந்த பேச்சில் ஒரு அர்த்தம் உள்ளது. அந்த சிங்கள தலைவரது தேர்தல் விஞ்ஞாபன கூட்டமைப்பினுள் பெரும்பான்மையின மக்களின் சந்தேகங்களுக்குரிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதாகவே நான் அவதானித்திருக்கிறேன். அதற்கு காரணமும் உள்ளது. சில இனவாத அரசியல் தலைவர்கள் சில சந்தர்ப்பங்களில் சவால்களை விடுத்தனர். அதாவது, முடியுமானால் சிங்கள பௌத்த மக்களின் வாக்குகளால் ஜனாதிபதி தேர்தலை வென்று காட்டுமாறு சவால்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த சவால்களை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டதாகவே நான் அறிகிறேன். அந்த பிழையான சிந்தனை கொண்டவர்களை ஒன்றிணைத்து இந்த நாட்டில் உள்ள
சிங்களம், தமிழ் முஸ்லீம், மலை மற்றும் பரங்கியர் உட்பட அனைவரையும் இணைக்கிற வேலை திட்டங்களை முன்னெடுப்பதே அவசியமாகும் என அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து தூதரக பணியாளர் வெள்ளிவானில் கடத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விவகாரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சுவிஸ் தூதரகமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தீர்வுக்கு வர வேண்டும் என முன்னாள் சரத் அமலகுமார் தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகளைப் போன்றே இலங்கையில் சட்டங்கள் இருப்பதாகவும் நாட்டின் இறைமையை மீறி செயல்பட்ட தூதரகர்களுக்கும் தனிநபர்களுக்கும் இடம் அளிக்க முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டில் சட்டம் இருக்கிறது, தூதரகம் அந்த சட்டங்களுக்கு அமைவாக செயல்பட வேண்டும். இந்த சம்பவம் குறித்து பேசப்படும் நபர் இலங்கை பிரஜை என்பதால் இந்த நாட்டின் சட்டங்களை மதித்து கடமையாற்ற வேண்டும். அத்துடன் நாடு ராஜதந்திர ரீதியில் மோதல்களுக்கு செல்லவும் கூடாது. எந்த வகையில் பேச்சு நடத்த வேண்டும் என்கிற முறை இருப்பதால் மோதல்களுக்கு செல்லாமல் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்த்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். வெளிவிகார அமைச்சு மற்றும் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இருக்கிறார், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். வெளிநாட்டு தூதரகங்களுக்கு நாட்டின் இறைமையை மீறி செல்ல முடியாது. அந்த நாட்டுக்கு நாங்கள் சென்றாலும் அவ்வாறே முதலில் நாட்டின் இறைமைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதனை மீறி செயல்பட இடமளிக்க முடியாது. தனிநபர்களுக்கு ஏற்ற வகையில் நாட்டின் சட்டங்களை மீறி செயல்படவும் இடமளிக்க முடியாது. தனிநபர்களுக்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்றால் நாட்டில் அரசாங்கம் ஒன்று அவசியமில்லை. தனி ஆகவே சட்ட கிரமங்களுக்கு இடையே தூதரகங்களுடன் பேச்சு நடத்தி தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஊடகங்களும் இந்த விவகாரத்தில் சம்பவத்தை பெரிதாக்க கூடாது. எனவே இருதரப்பினரும் பொறுப்புடன் தீர்வு காண வேண்டியது அவசியமாகும் என அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனவரி முதல் நேரடி வரியும் குறைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மறைமுக வரிகள் குறைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்த அவர் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத சாதாரண வரி திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் கூறினார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பாக அறவிடப்பட்டு வந்த அனைத்து வரி அறவீடுகளும் சலுகை திட்டத்திற்கமைய நேற்று முதல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஏனைய வரி அறவீடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான வர்த்தக மானிய அறிவித்தல் நிதியமைச்சர் மகிந்தவினால் வெளியிடப்படும் என்றார். அமைச்சுகள் மற்றும் அமைச்சுகளின் கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு புதிதாக வாகனங்கள் கொள்வனவு செய்வதனை ஜனாதிபதி செயலகம் நிறுத்தியுள்ளதாக அரசாங்க தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவின் ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏதாவது அமைச்சிற்கு வாகன குறைபாடுகள் காணப்படுமாயின் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள மேலதிக வாகனங்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செலவுகளை மட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சுகளுக்கு வாகனங்கள், போக்குவரத்து, கட்டிட வசதிகள் ஆகியவைகளுக்காக மேற்கொள்ளப்படும் செலவுகள் உட்பட அனைத்தும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்குமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரவத்தனவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை மீளப் பெற்றுக் கொண்டதை அடுத்து அவரை விடுதலை செய்ய கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள தினகரதன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பிரியங்க ஜெயரத்ன விமான சேவைகள் அமைச்சராக பதவி வகித்த போது சட்ட ரீதியற்ற முறையில் விமான சேவைகள் அபிவிருத்தி திட்டங்களுக்கான அபிவிருத்தி அதிகாரி என்ற புதிய பதவிக்கு அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளரை நியமிப்பதற்கு விமான சேவைகள் பணிப்பாளர் சபையை ஊக்குவித்த குற்றச்சாட்டு அமைச்சருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்தியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நேற்று பார்வையிடச் சென்றிருந்த போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சியின் ஒழுக்காற்று விசாரணைகளை செய்வது தற்போது வாழ்வியலில் ஒன்றாக மாறியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் ஏஎச்எம் பௌசியை கட்சியிலிருந்து நீக்கும் கடிதத்தில் நான் கையெழுத்திட்டுள்ளேன். தேவையானால் அவர் நீதிமன்றத்திற்கு செல்லலாம். இன்னும் ஒரு மாதத்தில் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஏனையோருக்கும் இதே விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவியரனுக்கு எதிராக முல்லைத்தீவு கடல் தொழில் திணைக்குழுத்தால் தொடரப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்திற்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் ரவிகரன் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 9 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட கடல் தொழிலாளர்கள் கடந்த வருடம் முன்னெடுக்கப்பட்டிருந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது நீண்ட நேரமாகியும் கடல் தொழில் திணைக்கள் அதிகாரிகள் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய
வாய்க்காததால் குறித்த இளவலர்னாலும் கடல் தொழில் திணைக்கள அலுவலகம் சேதமாக்கப்பட்டது. அலுவலகம் சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரன், கரைத்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் மரியநாயகம், தொம்மைப்பிள்ளை உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ச்சியாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக குறித்த வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிவானால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.